இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படத்தோட பேரு 2022 வெளியான இன்கண்டேஷன் அப்படின்னு ஒரு சூப்பரான ஹாரர் கதை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய படம். ஏன்னா நேத்து நைட்டு படத்தை பார்த்துட்டு தூங்கின பாருங்க என்ன ஏன் மிரட்டி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு படத்துல வரக்கூடிய பிஜிஎம்ஸ் எல்லாம் மிரட்டலா இருக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாமா? இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன வாய்ஸும் கேக்குது. உலகத்துல இருக்க மக்கள் சந்தோஷமா வாழணுமா இல்ல கஷ்டப்பட்டு வாழணுமாங்கிற விஷயத்த அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. பாத்துக்கிட்டு இருக்க அந்த ட்ரெயின் முன்னாடி போகுதா பின்னாடி போகுதா, இது எல்லாத்தையுமே முடிவெடுக்கிறது நீங்க மட்டும்தான். ஒருவேளை ட்ரெயின் முன்னாடி போகுதுன்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா அது முன்னாடி போற மாதிரி தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அதுவே பின்னாடி போகுதுன்னு நினைச்சா கண்டிப்பா அது பின்னாடி போற மாதிரி தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். நடக்கிற நல்லதையும் கெட்டதையும் நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுது. ஆனா என்னோட வாழ்க்கையில நான் ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டேன், அது மூலமா என் பொண்ணும் நானும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்ப இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்த ஆளு வேற யாருமே கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். கூடவே இவளோட குட்டி பொண்ணையும் காட்ட அவ உடம்பு ஃபுல்லா எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு, பயங்கரமான வலி வேதனையால கதறிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளோட வாயை திறந்து பாக்கும்போது ஒரு மனுஷனுக்கு சுமாரா 32 பல்லு இருக்கும்ல, ஆனா இந்த குட்டி பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 40-50 பல்லு இருக்கு. அதுக்கப்புறமா முன்னாடி இருக்க கேமராவை பார்த்து, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய தடையை மீறிட்டேன். இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மா அப்பா இவங்க மூணு பேருமே கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் தாங்கிட்ட இருக்க கேமராவை காட்டி, அம்மா அப்பா நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கல்ல, நான் சொன்ன விஷயத்தை நம்புவீங்களா மாட்டீங்களா? பதிலுக்கு ஹீரோயின் அப்பாவும், நீ எது சொன்னாலுமே நம்ப மாட்டோம் நம்ப மாட்டோம்னு கத்திக்கிட்டே காரை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சடனா அப்போன்னு பார்த்து எங்க இருந்த ஒரு லாரி வந்து டப்புன்னு இவங்க கார் மேலயே இடிக்குது. மயக்கத்துல இருந்த ஹீரோயினும் கண்ணை முழிச்சு பாக்க கூட இருந்த அம்மா உடம்பு ஃபுல்லா ரத்தம் சுட்ட சுட்ட கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. சரி, அப்பா எங்கன்னு பாக்கும்போது அந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டு நடு ரோட்ல போய் நிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே ஒரு வண்டி வந்து அந்த ஆளையும் அடிக்க சம்பவ இடத்துலயே மட்டை. நேருக்கு நேரா இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயினும் பாத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சாபத்தை பத்தி நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை பாதிக்கும். இப்ப மறுபடியும் ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் எதையோ வீடியோ எடுத்திருக்காங்க, அது மூலமா தான் என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோயினும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஆனா இப்படி பண்ண அடுத்த நிமிஷமே அந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்தே போயிட்டாங்க. இதையெல்லாம் ஒண்ணு ஒன்னா நினைச்சு பார்த்து இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா வீடியோ, அதுலயே ஒரு அமானுஷ்யமான சிம்பிளை காட்டுறாங்க. என் பொண்ணோட உயிரை யாராவது காப்பாத்த நினைச்சா தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு ஹீரோயினும் கைகளை கூப்பி ஒரு மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இது எல்லாமே ரெக்கார்ட் மட்டும் ஆகல, யூடியூப்ல லைவா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்து பாஸ்ட்ல என்னாச்சுன்னு இப்பதான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினும் தனக்கு பிறந்த குழந்தைய பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே தன்னோட அம்மா அப்பா இறந்து போனதால ஹீரோயின் மன ரீதியா நிறையவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்காகவே ஹீரோயினையும் குழந்தையவும் தனியா தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு சில மாசத்துக்கு அப்புறமா இப்பதான் ஹீரோயின் தன்னோட பொண்ணையே பார்க்க வந்திருக்கா. உள்ள ஒரு கண்ணாடிக்காரன் குட்டி பொண்ணு கூட விளையாடிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. உடனே ஹீரோயினும் தான் பொண்ணை பார்த்து, ஹாய்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அம்மா உன்னை இவ்வளவு நாள் பார்க்க வரல, என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேப்பா. என்னதான் சொன்னாலும் கூட குட்டி பொண்ணுக்கு லைட்டா பயம். பக்கத்துல இருக்க ஹீரோவை தான் கட்டி கட்டி பிடிச்சுப்பா. ஏன்னா இவனை தான் இப்ப வரைக்குமே தன்னோட அப்பா மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோயினும் கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தேகத்துல ஹீரோவும், எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க, பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே என் பொண்ண நான் இப்பதானே பாக்குறேன், ஆனா இதுக்கு அப்புறமாச்சும் நானும் அவளும் சந்தோஷமா வாழணும், அந்த சந்தோஷத்தையும் பாசத்தையும் அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்கணும்ல, அதுக்காக தான் நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடுங்க, என் பொண்ண ரொம்ப பாதுகாப்பா வளர்த்திருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தை கட்டினீங்க? உடனே ஹீரோவும், பெருசா ஒண்ணும் இல்ல, எனக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அப்படின்னா உங்களுக்கும் குழந்தை இருக்கான்னு கேப்பா. பதிலுக்கு அந்த ஹீரோவும், இல்லம்மா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல. அதுக்கப்புறமா ஹீரோயினும் தான் குட்டி பொண்ண கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. உள்ள வந்ததுமே இவளுக்குன்னு ஒரு தனி ரூம், கூடவே அங்க ஒரு குட்டி பொம்மையும் இருக்கு. ஒரு குட்டி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த ஹீரோயின் பொண்ணுக்கு இந்த இடத்தை எல்லாம் பாக்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மூலமாவே அம்மாவும் பொண்ணும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணுக்கு படத்தை வரைஞ்சு காட்டிக்கிட்டு இருக்க திடீர்னு ஏதோ ஒரு கண்ணாடி வெடிக்கிற மாதிரியே சத்தம். உடனே பக்கத்துல இருக்க குட்டி பொண்ணை கூப்பிட்டு, இந்த பர்மா அம்மா வர வரைக்கும் இங்கேயே பாதுகாப்பா இருக்கணும், எங்கேயுமே போக கூடாது சரியா, இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் நேரா கிச்சனுக்கு வந்து பாக்க அங்க இருக்க ஒரு கண்ணாடியே உடஞ்சு போயிருக்கு. ஒருவேளை யாராச்சும் கல்லெடுத்து அடிச்சிருப்பாங்களோ, அது மூலமா தான் கண்ணாடி உடஞ்சிருக்குமோன்னு இவ்ளோ சுத்தி முத்தி பாப்பா. ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு கரப்பாம்பூச்சியை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஹீரோயினுக்கு செம்ம பயம், அதை விட குழப்பம். அந்த குழப்பத்தோடய குட்டி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்க அவ கண்ண பயங்கரமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. உடனே கண்ணுக்கு சொட்டு மருந்த போட்டுட்டு லைட்டா விலக்கி பாக்க அவ கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சிகப்பு நிறத்துல காயம் பட்டதுக்கான தடையை மட்டும் தெரியுது. இது எப்படி வந்துச்சுன்னு புரியாம குட்டி பொண்ணை தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் தன்னோட ரூமுக்கு வந்து உட்காந்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்குதான் முதல் நாள் லைட்டு, என் பொண்ணு ஏன் கூட தூங்கிட்டு இருக்கா
அதுவும் சந்தோஷமா பேசி பழகி இப்படி ஒண்ணு ஒண்ணா பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த வீட்ல இருக்க ஒட்டுமொத்த லைட்டுமே ஆஃப் ஆகுது. என்னாச்சுன்னு புரியாம அங்க இருக்க சுவிட்ச் எல்லாம் அமுக்கி பாக்குறா, எதுவுமே வேலைக்கு ஆகல. சடனா பிரிட்ஜுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம். உடனே அங்க வந்து பாக்கும்போது உள்ள இருக்க பால் டப்பா திறந்து கொஞ்சம் கொஞ்சமா பாலும் ஊத்திட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, பின்னாடி இருந்து யாரோ அழுகிற மாதிரியும் சத்தம். அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினும் வெளியில வந்து பாக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் லிப்டுக்குள்ள இருந்து வர மாதிரியே தெரியுது. சந்தேகப்பட்ட இவளும் காத வச்சு கேக்குறா. ஒரு கட்டத்துல அழுதுகிட்டு இருக்க அந்த சத்தமே பயங்கரமான ஒரு கத்துற சத்தமா மாறுது. நைட்டு நேரத்துல இந்த சவுண்ட கேட்டா எப்படி இருக்கும், டப்பு டப்புன்னு கதவையெல்லாம் மூடிட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப கூட அந்த அழுகிற சத்தம் நிக்கவே இல்ல, மறுபடியும் குட்டி பொண்ணோட ரூமுக்குள்ள இருந்து கேக்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இருட்ட பார்த்து தூக்கத்துல இருந்த தன்னோட பொண்ணுதான் அழுகிறா போலன்னு ஹீரோயினும் அங்க வந்து பாக்க, ஆனா இப்ப அந்த குட்டி பொண்ணு கண்ண மூடி நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்னடா இது, இவளும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னா அழுதது யாரா இருக்குன்னு ஹீரோயினுக்கே செம்ம பயம். சடனா பாத்ரூம்குள்ள இருந்து சத்தம். கதவை திறந்து பார்த்தா உள்ள பைப் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு, தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அதையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பாக்கும்போது பெட்ல தூங்கிட்டு இருந்த குட்டி பொண்ணை இப்ப காணோம். ஒருவேளை பெட்டுக்கடியில போயிருப்பா போலன்னு இவளும் கீழே குனிஞ்சு லைட் அடிக்க அங்க ஏதோ ஒரு உருவம் மட்டும் நகர்ந்து போற மாதிரி இருக்கு. ஆனா அது என்னங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. கதவை திறந்துகிட்டு நேரா ரூம விட்டு வெளியில போக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினும் போறாங்க. ஒரு கட்டத்துல குட்டி பொண்ணு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா, பாக்குறதுக்கே லைட்டா பேய் அடிச்ச மாதிரி இருக்கா. என்னாச்சுமா உனக்கு, நல்லா தானே இருக்க, சொல்லு சொல்லுன்னு கேக்க அந்த பயபுள்ள பதிலே பேசாம மறுபடியும் தன்னோட ரூமுக்கே வந்துருவாங்க. வீடு ஃபுல்லாவே அழுகிற சத்தமும் இருமுற சத்தமும் கேக்குது. ஒரு கட்டத்துல குட்டி பொண்ணு இருக்க ரூமோட கதவை சாத்துது. பயந்து போன ஹீரோயினும் மறுபடியும் கதவை திறந்து பாக்க இப்ப அந்த குட்டி பொண்ணு பெட்ல போர்விய பொத்துக்கிட்டு நிக்கிறா. நேருக்கு நேரா இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி இருக்கும், டக்குன்னு போர்விய பிடிச்சு இழுக்க அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா கத்துறா. ஆனாலும் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயினும் தன்னோட பொண்ண பழைய நிலைமைக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட் ஆகுது. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்த எல்லாமே ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நடந்த பழைய விஷயங்கள். ஆனா இப்ப பாக்க போறது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். இதே மாதிரியே படத்துல பிளாஷ்பேக் பிரசன்ட்னு மாறி மாறி கதை வந்துட்டே தான் இருக்கும். சோ மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. சப்போஸ் ஒரு இடத்துல சீனை விட்டீங்க, கண்டிப்பா இந்த கதையும் புரியாது. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க. இந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டு கூடவே ஒரு கண்ணாடிக்காரன், இந்த மூணு பேருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுவும் எந்த மாதிரி சேனல், அமானுஷமான இடங்களுக்கு போயிட்டு அதை ஒரு வீடியோவா எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவோட தாத்தாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொல்ல போனா இவங்க எல்லாருமே பழங்குடியை சேர்ந்த மக்கள். இவங்க எதுக்குடா இங்க வந்தாங்கன்னு பார்த்தா இந்த பழங்குடி கிராமத்துக்கு பக்கத்துலயே ஒரு அமானுஷமான குகை இருக்கு, அதுக்குள்ள ஒரு கொடூரமான பேய் இருக்கதா ஒரு கட்டுக்கதையும் இருக்கு. உண்மையாவே அந்த குகைக்குள்ள பேய் இருக்கா இல்லையாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க தான் நம்மளுங்க மூணு பேருமே இங்க வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவோட தாத்தாவும், பரவாயில்லையே பசங்களா, சின்ன வயசுல பார்த்ததை விட ரொம்ப பெருசா வளர்ந்துட்டீங்க. ஏண்டா உன் கூட இருக்க கண்ணாடிக்காரனா எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இந்த பொண்ணு யாரு, எதுக்காக இவளை இங்க கூட்டிட்டு வந்த? ஐயோ அங்கிள், உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா, இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க, ஒரு சின்ன ட்ரிப்புக்காக தான் நாங்க இங்க வந்தோம். எது சுத்தி பார்க்க வந்தீங்களா, இந்த பாருங்கடா இது ஒரு குடும்ப பூஜை, உங்க ரெண்டு பேரை தவிர வெளியால் இதுல கலந்துக்கவே கூடாது, தயவு செஞ்சு இந்த பொண்ணை தனியா காட்டு விட்டு வெளியில அனுப்புங்க. என்னதான் சொன்னாலும் கூட ஹீரோவுக்கும் கண்ணாடிக்காரனுக்கும் இதுல விருப்பமே கிடையாது. வேற வழி இல்லாத தாத்தாவும் மூணு பேரையுமே இங்க இருக்க அந்த கிராமத்திலேயே தங்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்ப இதே கிராமத்துக்குள்ள இருக்க ஒரு பாட்டி ஹீரோயின் கைய புடிச்சு செக் பண்ணி பாக்க எதையோ ஒன்ன பார்த்து மிரண்டு போறாங்க. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக ஹீரோயினும் குட்டி பொண்ணும் ஒரு பிளாஷ்பேக்ல இருப்பாங்கல்ல, அத நம்ம பிரசன்ட் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து பிரசன்ட்ல இருக்க ஹீரோயினும் தன்னோட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அவ சுத்தி முத்தி பாக்குற இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான புழுக்களா இருக்கு. ஏற்கனவே இவளுக்கு புழுக்கள் அப்படின்னா பயம். அன்னைக்கு நைட்டு தான் பொண்ணுக்கே தெரியாம தான் கால இருக்க ஒரு தழும்பு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. சொல்ல போனா அதுவும் ஒரு மனுஷன் கடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல பதிஞ்சிருக்க பற்களோட அச்சுக்களை பாருங்க, 32 பல்லுல அதுக்கு மேலையும் இருக்க மாதிரி இருக்கு. உடனே படத்தோட ஆரம்பத்துல பார்த்த அந்த மந்திரங்களையே திரும்ப திரும்ப உச்சரிக்கிறா. திடீர்னு யாரோ கத்துற மாதிரிய சத்தம் பார்த்தா குட்டி பொண்ணு ரூமுக்குள்ள இருந்துதான் அந்த சவுண்டே கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு வேக வேகமா அங்க வந்து பாக்க மேல இருக்க சுவரை பார்த்து இந்த குட்டி பொண்ணு பயங்கரமா கத்துக்கிட்டு இருக்கா. சந்தேகப்பட்ட ஹீரோயினும் மேல திரும்பி பாக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா இருந்தாலும் கூட குட்டி பொண்ணை சமாதானப்படுத்தணும்ல, அதுக்காகவே ஹீரோயினும் அங்க ஒரு ஆள் இருக்க மாதிரியே அதோட கைய புடிச்சுக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அந்த உருவத்தையும் கூட்டிட்டு போற மாதிரி நடிக்கிறா. இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா குட்டி பொண்ணும் கொஞ்சம் அமைதியாவாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே அங்க இருக்க பொம்மைகள்ல தான் பொண்ணுக்கே தெரியாம நிறைய கேமராக்களை வைக்கிறா. ஏன்னா தன்னோட பொண்ணு எதை பார்த்து பயப்படுறாங்கிற விஷயத்த ஹீரோயின் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இதே டைம்ல ஹீரோவும் குட்டி பொண்ணும் ஸ்கூல்ல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. சடனா அந்த நேரம் பார்த்து குட்டி பொண்ணுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான பேயோட கைகள் வந்து அவளையே பிடிக்க பாக்குது. இது எல்லாத்தையுமே வீடியோல பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகுறான். இருந்தாலும் கூட இந்த விஷயத்த பத்தி ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்கல. அதுக்கப்புறமா வழக்கம் போல வீட்டுக்கு வந்த குட்டி பொண்ணும் எந்தெந்த பொம்மைக்குள்ள ஹீரோயின் கேமரா வச்சாங்களோ அது எல்லாத்து மேலயுமே துணியை போட்டு மூடி இருக்கா. நேருக்கு நேரா இதையெல்லாம் பாக்கும்போது
ஹீரோயினுக்கு செம டவுட். என்னாச்சுமா, ஏன் உன் பொம்மை கூட விளையாடலையான்னு கேட்க, இல்லம்மா நான் விளையாடுறது அந்த உருவத்துக்கு பிடிக்கல. எந்த உருவம், எதை பத்தி பேசிட்டு இருக்க? அம்மா உங்களுக்கு தெரியாதா, நேத்து கூட நம்ம வீட்டோட மேற்கூரையில பார்த்தோம்ல அந்த உருவம் தான். இந்த மாதிரி புரியாம பேசும்போது ஹீரோயினுக்கு என்ன தோணும், ஒருவேளை தன்ன மாதிரியே தன்னோட பொண்ணும் மனரீதியா பாதிக்கப்படுறாளோன்னு இவளுக்கு ஒரு பயம். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்து பிளாஷ்பேக்ல இருக்க நம்ம ஆளுங்க மூணு பேருமே கடவுளுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முன்னாடியே அந்த வயசான பாட்டி பழங்குடிய சேர்ந்த மக்களும் நிக்கிறாங்க. அப்ப ஒரு குட்டி பொண்ணு அங்க வந்து நிப்பா. அவ உடம்பு ஃபுல்லாவே எக்கச்சக்கமான மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் கிடையாது, நீ இப்ப கர்ப்பமா இருக்க, உன்னோட குழந்தைய கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்றப்ப கண்ணாடிக்காரனுக்கும் கூட இருக்க பாய் ஃப்ரெண்டுக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் கர்ப்பமா இருக்காங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த வயசான தாய் கல்வி கூட ஹீரோயின் கைய பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்கல்ல, அதுக்கு காரணமே இதுதான். மறுபடியும் மூணு பேருமே ரூமுக்கு வந்தாச்சு. அப்பதான் கண்ணாடிக்காரன் கேக்குறான், நீங்க எப்படா இந்த வழிய பாத்தீங்க, ஏன் கிட்ட கூட சொல்லல, சொல்லிருந்தா மட்டும் கழிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் வந்த வழிய முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம், அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு ஹீரோயின் சொல்ல, சரின்னு இவளோட பேச்ச கேட்டு மூணு பேருமே கையில கேமராவோட நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராமத்துக்குள்ள இருக்க மக்கள் எல்லாருமே வித்தியாசமான சிம்பிளை வச்சுக்கிட்டு மந்திரங்களை உச்சரிப்பாங்க. அதுக்கு நடுவுலயே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குட்டி பொண்ணு உட்கார்ந்துருக்கா. இவளை இனிமே கேடி பொண்ணு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். சடனா வீடியோ எடுக்கிற அந்த நேரம் பார்த்து கேடி பொண்ணு நம்மளுங்க மூணு பேரையுமே பாத்துருவா. அவ்வளவுதான்டா, கத்தி கூச்சல் போட போறா, எல்லாரையுமே கோத்து விட போறான்னு பார்த்தா அதான் கிடையாது. சத்தமே போடாம பக்கத்துல வந்து நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கங்க, தப்பு இல்ல, ஆனா யாரோட கண்ணையுமே மாட்டாதீங்கன்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே கண்ணாடிக்காரனும், இந்த கிராமத்துக்குள்ளேயே ஒரு குகை இருக்குல்ல, அதுக்குள்ள நாங்க போலாமா வேணாமான்னு கேப்பான். கேடி பொண்ணுக்கு இந்த வார்த்தையை கேட்டதுமே செம்ம பயம். செத்தாலும் அந்த குகைக்குள்ள மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா மரணத்தை விட அது ரொம்ப பயங்கரமானது. இப்ப என்ன, உங்களுக்கு அமானுஷமான விஷயங்களை வீடியோ எடுக்கணும்ல, நீங்க ரெண்டு பேருமே வெளியில இருங்க, நானும் ஹீரோயினும் மட்டும் உள்ள போறோம்னு பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு வந்திருக்காங்க. சுத்தி இருக்க எல்லா இடத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்ப அங்க இருக்க சிலை எல்லாமே பின்பக்கமா திரும்பி இருக்கு. அப்ப இந்த கேடி பொண்ணும் பக்கத்துல இருக்க பெட்டியை திறந்து பாக்க உள்ள ஒரு தவளை இருக்கு. ஹீரோயினோட தலை முடி இருக்கு பாத்தீங்களா, அதையே கொஞ்சமா கட் பண்ணி தவளைக்கு சாப்பாடா கொடுக்க சொல்லுவா. உடனே ஹீரோயினும் அதை வாங்கி அந்த பெட்டிக்குள்ள போடுவாங்க. அடுத்த நிமிஷமே அந்த பெட்டி டம்மு டும்முன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ ஒன்னு உடையற மாதிரியே சத்தம். சந்தேகப்பட்ட ஹீரோயினும் அங்க இருக்க டேபிள் பக்கமா கேமராவை திருப்ப இவ்வளவு நேரமா பின்பக்கமா திரும்பி இருந்த அந்த சிலைகள் எல்லாமே நேருக்கு நேரா நம்ம ஹீரோயினை பாக்குற மாதிரியே இருக்கு. அவ்வளவுதாங்க உள்ளுக்குள்ள மரண பயம். அதே டைம்ல கிராமத்துக்குள்ள இருக்க மக்களும் ஹீரோவோட தாத்தாவும் அங்க வராங்க. யார கேட்டீங்க வந்தீங்க, உங்க மூணு பேரையும் வெளியில விட்டதே தப்பு, போய் ஃபர்ஸ்ட் அடைச்சு வைங்கன்னு சொல்ல அந்த தாத்தா சொன்ன மாதிரியே மூணு பேரையும் தனி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப கூட இந்த கண்ணாடிக்கார சும்மா இல்லாம தான் கிட்ட இருக்க ஒரு சின்ன கம்பியை வச்சு பூட்டப்பட்ட கதவையும் தருகிறான். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக இப்ப பிரசன்ட்ல இருக்க ஹீரோயின் தான் குட்டி பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்தை விட்டு தன்னோட அம்மா அப்பா தங்கி இருந்த அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த பில்டிங்கோட ஓனரும் ஹீரோயினும் ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா அப்ப இந்த குட்டி பொண்ணை பாருங்க, கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு உருவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாடிக்கு வராங்க. முன்னாடியே ஒரு சின்ன ரூம் இருக்கு. உடனே குட்டி பொண்ணும் அதை எடுத்து திறந்து பாக்க அந்த பழங்குடி கிராமத்துல பார்த்த பொம்மை சிலைகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இங்க இருக்கு. கூடவே ரொம்ப பாதுகாப்பா ஒரு கேமராவும் வைக்கப்பட்டிருக்கு. இத பாக்குற குட்டி பொண்ணு அதுல இருக்க வீடியோவை பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு கீழே இருந்த ஹீரோயின் மேல வந்து பார்த்து மிரண்டு போறாங்க. ஐயோ பாவி, இங்க எதுக்கு வந்த, எதுக்கு அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்தன்னு குட்டி பொண்ணை கட்டி பிடிச்சு அழுறா. மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரம் பார்த்து காருக்குள்ள உட்கார்ந்து இருக்க குட்டி பொண்ணு பயங்கரமா மூச்சு விட திணறிக்கிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே குட்டி பொண்ணு மயக்கம் போட்டு தொப்புன்னு விழுறா. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன ஹீரோயினும் அவளை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு வராங்க. செக் பண்ணி பார்த்ததுல குட்டி பொண்ணோட கால் இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுமே அசைவு இல்லாம போயிடுச்சு. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட ஆசிரமத்துல வேலை பார்த்த ஒரு வயசான லேடி, அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, பேய் பிடிச்ச மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு சூடான கம்பி எடுத்து தன்னோட தொண்டைக்குள்ளேயே குத்திக்கிட்டு கொடூரமான முறையில இறந்தும் போயிட்டாங்க. சுத்தி இருக்க மக்கள் இதையெல்லாம் நேருக்கு நேரா பார்த்து உயிர் பயத்துல அந்த இடத்த விட்டே தெரிச்சு ஓடுறாங்க. அடுத்து பழங்குடி கிராமத்துல இருக்க ஹீரோயின், ஹீரோ, அப்புறம் அந்த கண்ணாடிக்கார, இவங்க மூணு பேருமே கதவை திறந்துகிட்டு நேரா வெளியில வந்து பாக்க கேடி பொண்ண வச்சு ஏதோ ஒரு பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க. முன்னாடியே இவங்க தேடி வந்த அமானுஷ்யமான அந்த குகையும் இருக்கு, ஆனா உள்ள போறதுக்கான வழிய கட்டைகளை வச்சு அடைச்சிருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட பொண்ணு ஏதோ ஒரு அதிர்ச்சியால நடக்க முடியாம போயிருக்கலையா, இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அன்னைக்கு ஈவினிங் அனாத ஆசிரமத்துல இருந்து ஒரு லேடி ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணு நடக்க முடியாம போனதுக்கு நீங்க தான் காரணம், இதுக்கு மேல உங்க பொண்ணு உங்க கூட இருக்க மாட்டா, இது எல்லாமே சட்டப்படியே தான் நடக்குது, ஒழுங்கா இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் முடியாது முடியாதுன்னு கத்துறா. இப்பவும் நான் சொல்றேன், இது எதுவுமே எங்களோட முடிவு கிடையாது, உங்க அக்கம் பக்கத்துல இருக்க யாரோ தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேலயும் அரசாங்கத்தோட பேச்ச கேட்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க, கண்டிப்பா உங்க பொண்ணை எப்பயுமே பார்க்க முடியாது. இதை கேட்டு பயந்து போன ஹீரோயினும் அந்த லேடி கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இருந்தாலும் கூட தான் பொண்ணு
கண்ண பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல. அதுக்காகவே மருத்துவமனைக்குள்ள இருக்க யாருக்குமே தெரியாம நம்ம குட்டிப்பண்ணையும் தூக்கிடுவாங்க. இங்க இருந்து நேரா தன்னோட வீட்டுக்கு வரா. குட்டிப்பண்ண மட்டும் கார்லயே விட்டுட்டு தேவையான பொருளை எடுக்க மாடிக்கு போக, இதே டைம்ல போலீஸ்காரங்களும் ஹீரோயினை தேடி அங்க வராங்க. அவங்க கூடவே தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்பதான் காருக்குள்ள இருக்க குட்டிப்பண்ண பார்த்து கதவையும் திறக்க சொல்லுவான். உள்ள வந்த ஹீரோவும் அம்மா எங்க போயிட்டாங்கன்னு கேப்பான். பதிலுக்கு குட்டிப்பண்ணும் மாடிக்கு போயிருக்காங்க. சரி அதையெல்லாம் விடு, நீ என் கூடயே வந்துடுறியா, நான் உன்னை பாத்துக்கிறேன். பதிலுக்கு குட்டிப்பண்ணும் நான் உங்க கூடயே வரேன், ஆனா அம்மா பாவம் இல்ல, அவங்களையும் கூட்டிட்டு போலாம். உண்மையை சொல்லு, அம்மா பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவும் வித்தியாசமா இல்ல? இருக்கு, ஆனா இருந்தாலும் கூட அவங்க என்னோட அம்மா தானே. இவங்க பேசிக்கிட்டு இருக்க இதே டைம்லயே மேல போன ஹீரோயினும் அங்க வராங்க. ஆனா அதே டைம்ல பின்னாடி இருக்க போலீஸ்காரங்க இவள பாத்துருவாங்க. வெளியில இருக்க ஹீரோயின் வேற பயங்கரமா கத்துறா, கதவை தொடங்க தொடங்கன்னு. ஆனா உள்ள இருக்க ஹீரோவுக்கு துறக்கலாமா வேணாமான்னு லைட்டா ஒரு பயம். குட்டி பொண்ணு வேற கூடவே இருக்கால, அதனால இறக்கப்பட்டு சரின்னு கதவையும் திறக்கிறான். உடனே இதான் சாக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்ப பாஸ்ட்ல இருக்க நம்ம ஹீரோயின், கண்ணாடிக்காரன், அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டு, இவங்க மூணு பேருமே மயக்கத்துல இருக்க கேடி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்க, நல்ல வேலை உயிர் இருக்கு, சரி சீக்கிரமா இவளை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போலான்னு சொல்ல பக்கத்துல இருக்க கண்ணாடிக்காரன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த பாருங்கப்பா, நம்ம தேடி வந்ததே இந்த அமானுஷமான குகைக்கு தான். வந்த வேலையை முடிச்சிட்டு உடனடியா கிளம்பிடலாம். இப்ப சொல்லுங்க, என் கூட உள்ள வரீங்களா வரலையா? ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. ஏண்டா ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ஆனா இப்ப போய் நீ வீடியோ எடுக்கணுங்கிற. என்னதான் சொன்னாலும் கூட கண்ணாடிக்காரன் அதையெல்லாம் கேட்காம உள்ள போறதுக்கான வழி இருக்கும் பாத்தீங்களா, அங்க அடிச்சு வச்சிருக்க கட்டை எல்லாத்தையுமே டம்மு டும்முன்னு உதச்சே உடைக்கிறான். அடுத்த நிமிஷமே உள்ள இருந்து குழந்தை கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோயினுக்கு என்ன தோணும், ஒருவேளை இங்க இருக்க அந்த கேடி பொண்ணு மாதிரியே உள்ளயும் ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க போல, அதையும் காப்பாத்தணுங்கிற எண்ணத்துக்கு வராங்க. ஆனா ஹீரோயினுக்கு வயிறு வலியும் இருக்கு. உடனே பாய் ஃப்ரெண்டும், கேடி பொண்ணுக்கு துணையா நீ வெளியிலேயே இரு, நானும் கண்ணாடிக்காரனும் மட்டும் உள்ள போயிட்டு பாத்துட்டு வரோம் சரின்னு ஹீரோயினும் சம்மதிக்க ரெண்டு பேரும் மட்டும் உள்ள போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நேரமும் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல உள்ள இருந்து பயங்கரமா கத்தக்கூடிய சத்தம் என்னடான்னு பார்த்தா கண்ணாடிக்காரன் உடம்பு ஃபுல்லா காயத்தோட மின்னல் வேகத்துல திருச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹீரோயின் கேள்வி கேட்டா கூட பதிலே இல்ல. இவன் கத்துற சவுண்ட கேட்டு கிராமத்துக்குள்ள இருந்த மக்கள் அங்க வந்துட்டாங்க. குகைக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்க, சம்பவ இடத்துலயே கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான். முகத்துல ஒரு துணியை போட்டு மூடிதான் அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் பாக்குற ஹீரோயின் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து மயக்கத்துல இருந்த கேடி பொண்ணும் கண்ணை முழிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கோவத்தை எங்க காட்டுறதுன்னே தெரியல. உண்மையை சொல்லு, என் ஆளுக்கு என்னாச்சு, உள்ள அப்படி என்ன மிருகம் இருக்குன்னு கேட்க, இனிமே இங்க இருக்காத, உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆபத்துன்னு சொல்லி கேடி பொண்ணு எதையோ வளர்த்துட்டு இருக்கா. ஆனா உள்ள வந்து பார்த்தா ஒரு பயல காணோம். எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்கன்னு சுத்தி முத்தி தேட, ஹீரோ இறந்து போயிருப்பான்ல, அவனோட குடலு குந்தாணி எல்லாத்தையுமே வெளியில புடுங்கி போட்டு வச்சிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்க கொடிக்கம்பத்திலேயே கட்டி வச்சு நெருப்ப வச்சு எரிச்சிருக்கானுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா உயிருக்கே ஆபத்து. தப்பிக்கிறதுக்கான வழிய தேடலாமே பாக்க, முன்னாடியே ஹீரோயின் கூட வந்த கண்ணாடிக்காரன் நிக்கிறான். டே நிக்கு, நல்லா தானே இருக்க, வாடா இந்த இடத்த விட்டே தப்பிச்சு போலாம். இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து டக்குன்னு அந்த பைபிளையவே காணோம் மறைஞ்சு போயிட்டான். டே கண்ணாடி, என்கிட்ட இந்த இடத்துல ரொம்ப ஆபத்து இருக்கு, வா போலாம் போலான்னு கூப்பிட, இப்ப பாக்கும் போது மறுபடியும் அந்த பைபிள் முன்னாடி தாங்க நிக்கிறான். சரி இவனாச்சும் நல்லா இருக்கான்னு பார்த்தா டக்குனு ஹீரோயினுக்கு முன்னாடி ஓடி வந்து இவளோட காலு கையினு எல்லாத்தையுமே கடிக்கிறான். எப்படியோ கையில வச்சிருக்க கட்டைய வச்சு டம்மு டும்முன்னு அடிக்க அந்த கண்ணாடிக்காரன் பயந்துகிட்டு பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ள போயிடுவான். ஆனா அந்த வீட்டுக்கு வெளியில பாருங்க, இந்த பழங்குடியை சேர்ந்த மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த பைபிள்ங்க உடம்பு ஃபுல்லா மந்திர எழுத்துக்களோட நிக்கிறானுங்க. இத பார்த்து பயந்து போன ஹீரோயின் தான் அந்த இடத்த விட்டு மின்னல் வேகத்துல தப்பிச்சே வந்துட்டா. அடுத்து பிரசன்ட்ல இருக்க ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவளோட பொண்ணு, இவங்க மூணு பேருமே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க ஒரு மந்திரவாதி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. என்னதான் காரை வளைச்சு நெளிச்சு ஓட்டினாலும் கூட திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறான், அங்க இருக்க கம்பத்துல ஒரு ஆளோட உடம்பு மட்டும் தொங்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா அது ஒரு கொடூரமான பேய் அப்படின்னு. ஏற்கனவே ஹீரோ தான் ஸ்கூல்ல இருக்கும் போது பேயோட கைகளையும் பாத்துருப்பாளையா, அது மூலமாவே இவனுக்கும் பேய்கள் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சத்தமே போடாம காரையும் ரிவர்ஸ்ல எடுக்க சடனா அது ஸ்டாப் ஆகுது. கூடவே ஏதோ ஒன்னு நம்மளுங்க கார் மேலேயே தொப்புன்னு விழுந்து அந்த காரையே டம்மு டும்முன்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்க ஹீரோவுக்கும் குட்டி பொண்ணுக்கும் செம ஷாக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் அந்த பழங்குடியை சேர்ந்த மக்கள் மந்திரங்களை உச்சரிச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இவ்வளவு உச்சரிக்கிறா. இத பாக்குற ஹீரோவும் சரி இப்படி சொன்னாதான் அந்த பேய் போகும் போலன்னு ஹீரோயின் கூட சேர்ந்து அவனும் மந்திரங்களை உச்சரிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே காருக்கு மேல இருந்த அமானுஷமான உருவமும் அந்த இடத்த விட்டே மறைஞ்சும் போயிடும். உடனே உயிர் தப்பிச்ச ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல இருக்க அந்த மந்திர
பயங்கரவாதியோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் பொண்ணு ஒரு வீடியோவை பார்த்து தான் பயந்திருப்பாள். அதனால அந்த வீடியோ இருந்த கேமராவை அங்க இருக்க பூசாரி கிட்ட கொடுத்து அதை வச்சு ஒரு சில மந்திர சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த மந்திரவாதியும் மந்திரவாதி பொண்டாட்டியும், இந்த பருமா உன் பொண்ணு ஒரு கொடூரமான சாபத்துக்கு உள்ளாயிருக்கா, நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு, இன்னையில இருந்து சரியா 7 நாளைக்கு உன் பொண்ணுக்கு எந்த ஒரு சாப்பாடும் ஏன் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது, அதையும் மீறி நீ கொடுத்த கண்டிப்பா உன்னையும் பொண்ணையும் காப்பாத்த முடியாது. பதிலுக்கு ஹீரோயினும், அவ ஒரு சின்ன பொண்ணு, 7 நாளைக்கு சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா இறந்து போயிடுவா. இந்த பருமா நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, எனக்கும் மந்திர தந்திரங்கள் தெரியும், நான் சொன்ன மாதிரி 7 நாளைக்கு அப்புறம் எங்களை வந்து மறுபடியும் பாருன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதிகளும் ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, நம்ம ஹீரோயினும் குட்டி பொண்ணும் தனியா ஒரு வீட்டுல வந்து தங்கி இருக்காங்க. ஆனா ஹீரோவை இப்ப காணோம். ஒவ்வொரு நாளா ஹீரோயினும் என்ன ஆரம்பிக்கிறாங்க, நாட்கள் போக போக குட்டி பொண்ணு உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள், ஏற்கனவே நடக்க முடியாம இருக்க கால்கள்ல சுருக்கம் உண்டாகுது. அடுத்த 2 நாள்ல கரையான் புத்துருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரியே குட்டி பொண்ணு உடம்பு ஃபுல்லா எக்கச்சக்கமான காயங்கள். ஒரு கட்டத்துல பேச்சு முச்சை இல்ல, பயந்து போன ஹீரோயினும் குட்டி பொண்ண தூக்கிட்டு மருத்துவமனைக்கு வர்றாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்த டாக்டரு, இந்த பர்மா உன் பொண்ணு உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, அதுலயும் முக்கியமா நான் அவளுக்கு ஊசி போடணும்னா கூட ஃபர்ஸ்ட் அவ சாப்பிடணும், பொண்ணுக்கு முதல்ல சாப்பாடை கொடுத்து கூட்டிட்டு வான்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு பயம். ஏன்னா ஏற்கனவே அந்த மந்திரவாதி சொல்லிருப்பான்ல, சாப்பாடு கொடுத்தா உயிருக்கே ஆபத்துன்னு. முடிஞ்ச வரைக்கும் மனசை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு குட்டி பொண்ணுக்கு சாப்பாடே கொடுக்காம இருப்பா. ஆனா ஒரு லெவலுக்கு மேல தாய் பாசத்தால ஹீரோயினும் கொஞ்சமா சாப்பாடு கொடுத்தா எந்த தப்பும் இல்லன்னு சொல்லி ஒரே ஒரு இன்ச் அளவு சாப்பாடு மட்டும் குட்டி பொண்ணுக்கு ஊட்டி விட்டுருவா. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, தன்னைத்தானே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மந்திரவாதி கிட்ட பூஜைக்காக நீ கொடுத்த கேமரால ஏதோ ஒரு மர்மம் அடங்கிருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த கேமராவை வாங்கிட்டு வந்தேன், முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோக்களையுமே பாத்துட்டேன் ஒன்னே ஒன்ன தவிர. அதான் அந்த குகைக்குள்ள ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் கண்ணாடிக்காரனும் போயிருப்பாள், அங்க எடுத்த வீடியோவோட ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல, எல்லா ஃபைலுக்குள்ளயுமே தேடி பார்க்கும்போது யாரோ அந்த வீடியோவை வேணும்னே அழிக்க பார்த்திருக்காங்க. அதுக்காக தான் அழிஞ்சு போன அந்த வீடியோவை கண்டுபிடிக்க என் ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்டிருக்கேன். நீங்க எடுத்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள், கொஞ்சம் கொஞ்சமா உடம்பே ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு, என் பல்லு கூட ஒன்னு ஒன்னா கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆனா நான் எதையுமே நிறுத்த போறது கிடையாது, நீங்க எடுத்த அந்த வீடியோல ஒரு சிலையை பார்த்தோம்ல, அதை பத்தி வெளியில இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறப்ப தான் எனக்கே ஒரு உண்மை புரிய வந்துச்சு. பழங்காலத்துல இருந்த மக்கள் அன்னை புத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழங்கால கடவுளை வணங்கினாங்க. என்னதான் அவங்க பார்வையில ஒரு கடவுளா இருந்தாலும் கூட சாதாரண மக்களோட பார்வையில அது ஒரு தீய கடவுள். அது மட்டும் கிடையாது, அந்த பழங்குடியை சேர்ந்த மக்கள் வித்தியாசமான சிம்பிளையும் மந்திரங்களையும் சொன்னாங்கல்ல, அந்த மொழியை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்ப வரைக்குமே உலகத்துல இருக்காரு. அவரை தேடி கண்டுபிடிச்சு மந்திரங்களுக்கு உண்டான மீனிங்கை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு ஹீரோவோ மொழிபெயர்க்கக்கூடிய அந்த ஆளோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான், நான் அந்த மொழிபெயர்க்கக்கூடிய ஆளுகிட்ட தனியா பேசிட்டேன், எனக்கு அதை பத்தின ரகசியங்கள் எல்லாமே தெரியும், ஆனா இருந்தாலும் கூட உன்கிட்ட என்னால அதை எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அதுல நிறைய ஆபத்துகள் இருக்கு. நீ என்கிட்ட ஒரு முறை கேட்டல உனக்கு குழந்தைகள் இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சான்னு, உண்மையை சொல்ல போனா அப்பா வாங்கறதுக்கான தகுதியே எனக்கு கிடையாது, அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன் மத்த குழந்தைங்களை என்னோட குழந்தைங்களா எடுத்து வளர்க்கணும்னு. இப்ப வரைக்குமே என்ன அப்பா அப்பான்னு சொல்லி ஓடி வந்து கொஞ்ச கூடிய ஒரே ஒரு ஆளு உன்னோட பொண்ணு மட்டும்தான். கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், என் ஃப்ரெண்டோட உதவியால நீ வச்சிருந்த அந்த கேமரால இருந்த வீடியோ எல்லாத்தையுமே நானும் பாத்துட்டேன், எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா நானும் இறந்து போடுவேன், ஆனா இருந்தாலும் கூட குட்டி பொண்ணு கிட்ட மறக்காம இந்த விஷயத்த சொல்லு, அவளை நான் ரொம்ப காதலிக்கிறேன் நேசிக்கிறேன். இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து அங்க இருக்க ஸ்கிரீனே விட்டு விட்டு தெரியுது. சடனா ஹீரோவோட உடம்பு அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்ல, அங்க இருக்க டேபிள்லயே டம்மு டம்முன்னு அடிச்சு தலையில இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அதே இடத்துலயே இறந்து போற மாதிரியும் காட்டுறாங்க. ஆனா சாகரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிட்டு தான் இறந்திருக்கான். வீட்டுல இருக்க ஹீரோயினும் அதையெல்லாம் பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க குட்டி பொண்ணு வழியில கதறிக்கிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, அவ எடுக்கிற வாந்தியில கூட எக்கச்சக்கமான புழுக்களா முண்டுகிட்டு இருக்கு. மந்திரவாதிங்க சொன்ன மாதிரியே இன்னைக்குதான் 7வது நாள், சரின்னு குட்டி பொண்ண தூக்கிட்டு நேரா அங்க வந்து பாக்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு லைட்டு கூட எரியல. சந்தேகத்துல ஹீரோயினும் சுத்தி முத்தி டார்ச் அடிச்சு பாக்க மந்திரவாதியே ரத்த வந்தியெல்லாம் எடுத்து கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்குறாங்க. என்னமா நாங்க சொன்ன பேச்சையும் மீறி உன் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்ட போல, பாத்தியா அது மூலமா தான் என் புருஷன் இறந்து போயிருக்கான்னு சொல்லி அந்த மந்திரவாதியோட பொண்டாட்டி பேய் மாதிரி கத்துக்கிட்டு இருக்கா. பதிலுக்கு ஹீரோயினும் தெரியாம பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்கன்னு கேப்பா. அடுத்த நிமிஷமே அங்க இருக்க பொண்டாட்டியும் தலைய புடிச்சு சுரிஞ்சுகிட்டு இருக்கா, அதுக்குள்ள இருந்து ரத்தமா வடிஞ்சுகிட்டு இருக்கு. இதையெல்லாம் பாக்குற ஹீரோயின் தான் பொண்ணுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பாப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்த பொண்டாட்டி கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்ல. சந்தேகத்துல ஹீரோயின் திரும்பி பார்க்க பின்பக்கமா திரும்பி இருக்கா. உடனே ஹீரோயினும் நீங்க நல்லாதானே இருக்கீங்க வாங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு கூப்பிடுவா. அப்ப அந்த பொண்டாட்டிக்காரி வேக வேகமா ஓடி வந்து ஹீரோயினையே பயமுறுத்துறாங்க. சரி ஆளை கடிச்சு கொன்றுவாளோன்னு பார்த்தா அதான் கிடையாது, செத்த பொண மாதிரி தரையிலேயே விழுந்துட்டா. நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து உள்ளுக்குள்ள பயத்தோட இருக்க
ஹீரோயின் இப்பதான் ஒரு விஷயத்தையே கவனிக்கிறாங்க. வீல் சேர்ல உட்கார்ந்திருந்த குட்டி பொண்ணை இப்ப காணோம். எங்க போயிட்டா எங்க போயிட்டான்னு எல்லா இடத்துலயுமே தேட குட்டி பொண்ணு காத்துல மதந்துட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகிற அந்த நேரத்திலேயே டம்னு தரையில வந்து அடிக்குது. உடம்பு ஃபுல்லா ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோயினும் குட்டி பொண்ண தூக்கிட்டு நேரா மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. அவளை செக் பண்ணி பார்த்த டாக்டரும், இந்த பருமா உன் பொண்ணு ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, சொல்ல போனா உடம்பு ஃபுல்லாவே அழுகி போயிடுச்சு, இதுக்கப்புறமா உன் பொண்ணு பிழைக்கிறதும் சாகிறதும் கடவுளோட கையில தான் இருக்கு. ஒரு பக்கத்துல ஹீரோயினும் கவலையில உட்காந்துகிட்டு இருப்பாங்க. அப்பதான் டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு ரோட்டு ஓரத்துல கடந்திருக்கா. அது மட்டும் கிடையாது, அவ உடம்பு ஃபுல்லாவே மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஹீரோயினுக்கு அந்த நியூஸ பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு, அது வேற யாரும் கிடையாது கேடி பொண்ணு. அதாங்க பழங்குடி கிராமத்துல ஒரு கேடி பொண்ண பாத்துருப்போம்ல, அதே பொண்ணுதான். சடனா ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா. கேடி பொண்ணு இருக்க மருத்துவமனைக்கு வந்து அவ உடம்புல இருக்க சின்னங்களை ஃபுல்லா வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. கூடவே மயக்கத்துல இருக்க அவளோட காதையும் அறுத்து தான் கூடயே வச்சுப்பா. அதுக்கப்புறமா ஹீரோயினும் தன்னோட வீட்டுல இருந்தே இவளோட யூடியூப் சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே லைவுக்கு வந்துட்டாங்க. நம்ம சேனல்ல போட்ட எல்லா வீடியோக்களையுமே நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் இவங்க ரெண்டு பேருமே குகைக்குள்ள போன வீடியோ அது எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல. முதல் முறையா உங்களுக்கு அந்த வீடியோவை காட்ட போறேன்னு அதையும் பிளே பண்ணி விட்டுருவா. இப்ப குகைக்குள்ள வந்த பாய் ஃப்ரெண்டு அப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் இவங்க ரெண்டு பேருமே எல்லா இடத்தையும் தேடி பார்க்கும் போது உள்ளுக்குள்ளேயே பூஜை செய்யப்பட்டதுக்கான பொருட்களும் இருக்கு. அத நம்மளுங்க ஒன் பை ஒன்னு வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து அந்த குகைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. உயிருக்கு பயந்து நம்மளுங்க அங்க இங்கன்னு தெரிச்சு ஓட ஒரு கட்டத்துல முன்னாடி ஒரு அமானுஷ்யமான சிலை. சரி கண்ணாடிக்கார இந்த விஷயத்தை பார்த்து பயந்து ஓடுவான் பார்த்தா ஒரு நிமிஷம் இந்த கேமராவை புடின்னு ஹீரோ கிட்ட கொடுக்கறான். அடுத்த நிமிஷமே வெறி பிடிச்ச மாதிரி அங்க இருக்க தலைமுடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின்னுகிட்டு இருக்கான். நேருக்கு நேரா இந்த விஷயத்தெல்லாம் பாக்குற பாய் ஃப்ரெண்டுக்கு மரண பயம். டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பைத்தியமான்னு கத்த அவன் வெறி பிடிச்ச மாதிரி பாய் ஃப்ரெண்டையே கடிக்க பாக்குறான். ரெண்டு பேருமே தெரியாதனமா கீழே விழுந்துருவாங்க. அப்ப அந்த கண்ணாடிக்கார மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறான். இப்ப கண்ண முழிக்கும் போது ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு இருக்காங்க. ஆனா கூட இருந்த பாய் ஃப்ரெண்ட இப்ப காணோம். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு இப்ப பேய் பிடிச்சு சிவரையே டம்மு டும்னு இடிச்சுக்கிட்டு இருக்கான். டே மச்சான் உனக்கு எதுவும் ஆகலையே, இந்த பாருடா வா இந்த இடத்த விட்டே தப்பிச்சு போலான்னு இவன் கூப்பிட அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் திரும்புவான் பாருங்க. அவ உடம்பு ஃபுல்லாவே குழவி கூடு கட்டின மாதிரி இருக்கு. கூடவே நூத்துக்கணக்கான பேயோட கைகள் அவங்களையே பிடிக்க பாத்துருக்கு. இந்த விஷயங்களை தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப பாதுகாப்பா அந்த கேமராலயே வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா லைவ்ல இருக்க மக்களை பார்த்து இப்ப என்னோட பொண்ணு அந்த சாபத்துக்கு உள்ள இருக்கா, அந்த பழங்குடி மக்கள் சொன்ன அதே மந்திரத்தை என் கூட சேர்ந்து நீங்களும் உச்சரிக்கணும், ஏன்னா இது மூலமா என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு நிறைய பவர் கிடைக்கும் சொல்லி ஹீரோயின் ஒவ்வொரு தடவையுமே மந்திரங்களை உச்சரிக்க அதே மாதிரியே லைவ பாத்துக்கிட்டு இருக்க லட்சக்கணக்கான மக்களும் மந்திரங்களை உச்சரிக்கிறாங்க. ஒரு வழியா எல்லாத்தையுமே முடிச்சாச்சுன்னு பாக்குற நேரத்துலதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்த மக்கள் கிட்டயே மன்னிப்பு கேக்குறா. ஹீரோ என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சாரு, ஆனா அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன், அந்த வீடியோவை நீங்களே பாருங்கன்னு சொல்ல என்னடான்னு பார்த்தா ஒரு சீன்ல ஹீரோ கூட பழங்குடி மக்கள் சொன்ன மந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மொழிபெயர்ப்பு ஆளை தேடி போயிருப்பான்ல. என்னதான் நேருக்கு நேரா பாத்திருந்தாலும் கூட அங்க எடுத்த வீடியோவை ஹீரோ யாருகிட்டயுமே காட்டியிருக்க மாட்டான். முன்னாடி இருக்க வயசான ஆளும் ஹீரோயின் சொன்ன மந்திரங்களுக்கு பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னை புத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொடூரமான சாத்தான் கடவுள், அந்த கடவுளை வணங்கிட்டு இந்த மந்திரங்களை யாராவது சொன்னாங்க அப்படின்னா மந்திரங்களை சொன்ன அந்த ஆளுக்கே அது ஒரு சாபமா மாறும். இன்னும் தெளிவா சொல்ல போனா அவங்களே அந்த பேயோட கையால கொல்லப்படுவாங்க. பரம்பரை பரம்பரையா ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த சாத்தான் கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்க மந்திரங்களை உச்சரிச்சாங்க. அதனால ஒரு ஆளோட உயிரை காப்பாத்த மத்த எல்லாருமே மந்திரங்களை உச்சரிப்பாங்க. ஆனா அது மூலமா இவங்களும் பாதிக்கப்படுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேயோட சாபத்தால 100% பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கு 100 பேர் ஒன்னா சேர்ந்து மந்திரங்களை உச்சரிப்பாங்க. இது மூலமா ஒரு ஆள் உடம்புக்குள்ள இருந்த அந்த 100% சாபம் ஒன்னு ஒன்னா பிரிஞ்சு மிச்ச இருக்க 100 பேர் உடம்புக்குள்ளயுமே போயிடும். சோ இது மூலமாவே பாதிக்கப்பட்ட ஆளுங்க அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டாங்க. இதையெல்லாம் வயசான ஆள் சொன்னதுமே அந்த கேமராவும் திரும்புது. பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் உட்கார்ந்திருக்கா. அப்படின்னா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதுமே இந்த மந்திர வார்த்தைய பத்தி ஏற்கனவே விசாரிச்சிருக்கா. அப்ப இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தது ஹீரோ அனுப்பின வீடியோ கிடையாது, நம்ம ஹீரோயினே சொந்தமா இதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ. இப்ப என்னோட லைவ பார்த்த எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும்ல, நான் உங்களை ஏமாத்தி மந்திரங்களை உச்சரிக்க வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் என் பொண்ணோட உயிரை காப்பாத்த முடியும். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டா அந்த மந்திரங்களை உச்சரிங்க, அப்படி இல்ல என் பொண்ணு மாதிரியே நீங்களும் இறந்து போயிடுவீங்க. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அன்னைக்கு நைட்டு பழங்குடியில பார்த்த கேடி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ உடம்புல பார்த்த மாதிரியே எக்கச்சக்கமான மந்திர எழுத்துக்களை ஹீரோயின் தன்னோட உடம்புல பதிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாய் ஃப்ரெண்டும் கண்ணாடியும் இறந்து போன அதே குகைக்கு வந்திருக்கா. ஏற்கனவே கேடி பொண்ணோட காதையெல்லாம் கட் பண்ணிருப்பால அதை எடுத்து முன்னாடி வச்சு தன்னோட மகளுக்காக ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறாங்க. இந்த பருமா நான் எங்க இருந்தாலும் உன்ன நேசிக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை இந்த சிக்கல்ல நான் மாட்ட வச்சிருக்க கூடாது, ஆனா பரவாயில்ல மக்கள் நிறைய பேர் உன்னோட சாபத்துல பங்கெடுத்திருக்காங்க, நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமா எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், ஒவ்வொரு நாள் கண்ணு முழிக்கும் போதுமே உன் முகத்தை
படத்துல சிரிப்பு இருக்கணும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட கண்ணையே கட்டிக்கிட்டு மந்திரங்களை உச்சரிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்க சாத்தான் கடவுளோட சிலை இருக்கு பாத்தீங்களா, அதுல கட்டப்பட்டிருக்க துணியை வேற புடுங்கி விட்டுருவா. சரி ஏதாச்சும் மிருகத்தோட முகம் தான் இருக்க போதோன்னு பார்த்தா அந்த இடத்துல முகமே கிடையாது, வெறும் பொந்து மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள இருந்து வெளியில வந்த கொடூரமான பேய் நம்ம ஹீரோயினையே கட்டுப்படுத்துது. அங்க இருக்க தரையிலேயே டம்மு டம்முன்னு இடிக்க வச்சு கொடூரமான முறையில இறந்தும் போயிட்டாங்க. இங்க உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், அது ஏன் நம்ம ஹீரோயின் கடைசியில இறந்து போனாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இந்த குகையோட கதவை உடைக்கும் போது நம்ம ஹீரோயினும் குழந்தைய வச்சுட்டு தான் இருந்திருப்பா இல்லையா. இப்ப நம்ம ஹீரோயின் ஏற்கனவே பலி கொடுக்க வச்சிருந்த கேடி பொண்ணோட காதை அறுத்துட்டு வந்திருப்பாள், அது மூலமா கேடி பொண்ணோட உயிரை இவ காப்பாத்திருக்கா. அதாவது இவதான் கேடி பொண்ணா மாறி தன்னையே பலி கொடுத்த மாதிரி அதே மாதிரியே தன்னோட உயிரை கொடுத்து தான் பொண்ணோட உயிரையும் காப்பாத்திருக்கா. இது மூலமா அந்த கொடூரமான பேயோட சாபம் பெரிய அளவுல ஹீரோயின் பொண்ணை தாக்காது. அதுக்காக தான் ஹீரோயின் இவ்வளவு பிளான் போட்டு மறுபடியும் அதே குகைக்கு வந்து கொடூரமான முறையில இறந்தும் போயிருக்கா. இப்ப உங்களுக்கு இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர்ற மனப்படத்தோட வரங்க. பபாய்.